ஹலோ வணக்கம் வெல்கம் டு 4 versus 4 இப்படி இப்படி பண்ணிட்டு அது ஹியூமர் இஸ் சரி பர் பிக் பாஸோட ப்ரோமோல வந்த மியூசிக் போட்டுக்கிறேன் அது கேட்காம என்ன பண்ற அண்ணா வாய் எரிதா தெரியும் துண்டத்தா தான் தெரியும் சொல்லு வாய் எரிதா ஏன் அண்ணா போனாடி பானி பிடி சாட வச்சு எனக்கு இங்கெல்லாம் எரிங்க போன வாரம் சாப்பிட்டத இன்னுமா எரியுது உனக்கு நாக்கு எரியுது நாக்கு எரிதா வாய் எரிதா ஒழுங்கா ஒழுங்கா சொல்லு நாக்கு எரிதா வாய் எரிதா என்னென்ன பண்ண போறான்னு தெரியல என்ன வாங்கிட்டு வர போறான்னு தெரியல ஆனா எனக்கு கண்டிப்பா பிடிக்காததை வாங்கிட்டு வரான்னு மட்டும் தெரியுது. என் ஸ்பைடி சென்ஸ் இப்பவே எனக்கு ஏதோ வந்து வார்னிங் பண்ணுது, இப்பதுல இருந்து இந்த சேலஞ்சை விட்டு ஓடிதுன்னு. என்னடா தட்டு பிரியாணியா? ஆஹா மாட்டீங்கனானே பிரியாணி. வேற என்ன ஏதோ வேற மாதிரி இருக்கு. இட்ஸ் ஐஸ் கட்டி ப்ரோ. என்னது ஐஸ் கட்டியா? இல்ல அவன் ஏதோ இதுல பண்ணி வச்சுட்டான், ஃபெவிக்விக் போட்டு ஓட்டிட்டான். நானும் சுத்தர சுத்த தட்டு கூட சுத்த மாட்டேங்குது. ஏதோ பாரு எனக்கு ஐஸ் கட்டி வரும்போது கொஞ்ச நேரத்துல உருகிடும். அசோ இது ஃபுல்லா இப்ப சாப்பிடணும், அதுதான் சேலஞ்சு இப்ப நான் அவங்க தரது. சரி இப்ப நெக்ஸ்ட் என்ன நீ ஊண்டுகிற என்ன ஐஸ் கட்டி நான் உடைக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா மேல கூடாது, அப்படியே வாயால கடிச்சு அப்படியே சாப்பிடணும். மொத்தத்தையும் என்னால ரோடு கூட பண்ண இவன் ஃபெவிக்விக் போட்டு ஓட்டிருக்கான். நான் ஹல்க் ஸ்மாஷ். சரி இருங்க இருங்க இருங்க, என்னடா பண்ணுகிற? அப்ப கூட உடைய மாட்டேங்குதா? சரி இப்ப நாங்க ஃபுல்லா இப்ப கடிச்சே சாட போறோம். நல்லா பாருங்க, ஒரு தட்டை ஐஸ் ஏ சீக்கிரம் நான் கடிச்சது கடிக்கலாம். உள்ள இருந்து ரெடி சரியா? ரெடி 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 கடிக்கவும் இல்ல. தண்ணிலாம் ஃபில்டர் ஆன இதில் வச்சுக்கலாம். புத்த புத்தி நாளைக்கு உயிர் வரப்ப கொரோனான்ட்டு உள்ள போய் சேர்க்க போறாங்க. கடிக்கலாம். இவன் ஆல்ரெடி இதை வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்கிறான். இரா ஃபுல்லாகி தட்டு சாப்பிடுங்களா? தட்ட சாப்பிடணுமா? ஆல்ரெடி ஐசே சாப்பிடணும், தட்டை சாப்பிடணும்டா. பேட் பேட் ரொம்ப நல்லா இருக்க. என்னால தொடரவும் முடியல. இது எங்கேருந்து ஆரம்பிக்குது எங்கேருந்து முடிக்குதுன்னே தெரியல. என்ன பாதி கஷ்டம்?
கண்டிப்பா இவன் பிராக்டிஸ் பண்ணிருக்கான். புரியல புரியல கண்டுபிடிச்சான சாத்தானே அப்பளை போ தட்டுல வச்சு சாப்பிடுங்க விட்டு வாட்டி நம்மளே ஜெயிச்சிட்டோம் போர் அடிக்குது
கரெக்டா செஞ்சு விட்டனா, பானிபூரி வாங்கி செஞ்சானா ஐஸ் கட்டி. அடுத்து அடுத்து என்ன பண்ணலாம் பார்க்கலாமா? ஐஸ் கட்டில நீ என்ன உதவ வாங்கிருக்கியா? ஆனா ஆனா என்ன ஆனந்தம், இன்னும் ஒரு மனக்குறந்துட்டு கரண்டி பார்த்தாலே ஓடுறடா வாய. நான் தான் பரவாயில்ல, சுத்த சுத்த வச்சுனாச்சு காமிச்சு காமிச்சு சாப்பிட்டேன். தா ஃபைனல் பைட் ஹேபிட். சூப்பர்டா, உன்னை பாராட்டணும். இது வந்து சாப்பிடணும், ஒரு ஏழினால மட்டும்தான் சாப்பிட முடியும். மனுஷ ஜென்மமே சாப்பிடாது. பாருங்க வாய பாருங்க நல்லா பாருங்க. வாயெல்லாம் இப்ப கரெக்டா செட் ஆகுது. பேசு பேசு, நான் கொஞ்ச நாள் கழிச்சு வரேன். எப்படி இதை தோத்துருவான்னு நினைச்சேன், அதே மாதிரி தோத்துட்டான். தோத்துறானா எனக்கு ஒரு இன்னொரு பனிஷ்மெண்ட் ஒண்ணு வச்சிருந்தேன். இன்னொரு 10 ஐஸ் கட்டி தனியா வச்சிருந்தேன். 10ஆ? ஏய் சின்னதா இருக்கும்டா, ஃப்ரீசர்லடா. ஏண்டா இதையே சாப்பிட முடியாமதான் அங்க சீக் போடுற மாதிரி ஆயிடுச்சு. இன்னும் சின்னதா இருக்கும்டா, கட் கட் அப்படியே இதுக்கு போடுவாங்கல்ல. போக கூட இவன் தெரிஞ்சா மாதிரி தெரியல. ஏன்னா ஐஸ் போட்டியில அனுப்புறதுக்கு தான் பிளான் பண்ணிட்டான். சரி ஓகே, இனிமேல் இந்த மாதிரி கிரேஸியான வீடியோஸ் பார்க்கணும்னா தயவு செஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் உங்களோட எதனா ஒரு ஐடியாஸ் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ். நீங்கள் கிரேஸியாக ஏதாவது ஐடியா வச்சுருந்தீங்கன்னா தயவு செஞ்சு மென்ஷன் பண்ணுங்கள். இவனுக்கு செய்கிற மாதிரி மென்ஷன் பண்ணுங்கள், அப்போ தான் நம்ம செய்யணும். அதோட சரி, நாங்கள் கிளம்புறோம், பாய் பாய். என்ன செய்யணும்? கிடையாது போல இருக்கு. தம்பி தம்பி நெக்ஸ்ட் சேலஞ்சு ஒன்று செய்யுது, வேற மாதிரி செஞ்சிடலாம்.